சார் வணக்கம். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் தன்னம்பிக்கை பேச்சின்ற அடிப்படையில் உள்ளே வந்துட்டு பிற்போக்குத்தனமான பேச்சுக்களை பேசிய மகாவிஷ்ணு வந்து இன்றைக்கி காவல்துறையால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று புகாரம் கொடுத்துருந்தீங்க. இல்லை, இது ஒரு சட்டத்தினுடைய கடமையை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். சட்டப்படியாக அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 92 சரத்து உட்பிரிவில் 1 கீழே அவர் ஒரு மாற்றுத்திறனாளியை அவமானப்படுத்துகின்ற வகையில் ஊனமுற்றோர் வந்து பாவம் செய்ததனால் பிறக்கிறார்கள் என்கின்ற அந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றிய ஆசிரியர் சங்கர் அவர்களை, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன அப்படின்னு அவர் எதிர்வினையாக்கிட்டதும் அவர் எல்லாரும் சமமுங்க, சட்டப்படியாக அரசு சார்ந்த ஒரு பள்ளியில் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள்லாம் நடத்தக்கூடாதுன்னு அவர் சட்டத்தின் விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவரை ஒரு மாதிரி பேசினது வந்து தவறான விஷயம். அதற்குண்டான எதிர்வினையை தான் சட்டம் செய்துட்டுருக்கு. இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த சட்டம். அதனால் அந்த சட்டம் தன்னுடைய வேலையை செய்து இது பார்ப்போம். இது என்ன சார்ஜ் ஷீட் வரப்போகுது, கன்விக்ஷன் கோர்ட்டுக்கு போய்ப்பாங்க. இது வந்து இது ஒரு தத்துவார்த்த போர். இது வந்து ஒரு தனி மனிதர்களுக்கு எதிரான ஒரு போராக மட்டும் நம்ம பார்த்தோம். இது தத்துவார்த்த போர். இது கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போகும். வாத பிரதிவாதங்களுக்கான நேரம் இருக்கிறது. லெட் த கோர்ட் ஃபைனலி டிசைட். நம்ம அந்த ஒரு நல்ல எழுத்தாளருடைய பேனா உறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சாங்க. அப்புறம் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூட போனார், தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் திங்க அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் கூட இப்போ பிரசிடென்சி காலேஜ் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கார். அதனால் அதெல்லாம் செட்டில்டு லாவாக வர்றதுக்கு இது முன்னாடியான ஸ்டெப் அப்படிதான் பார்க்குறேன். அவர் பேசல வந்து இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து மூட நம்பிக்கை, பிற்போக்குத்தனமான கருத்துக்கள். அதாவது வந்து ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம், ஒரு மந்திரம் சொன்னால் வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள். இப்போ நம்ம அனுபவிக்கிறதுக்கான காரணம் வந்து கடந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச வந்து பாவ புண்ணியம். இப்போ நீங்கள் கண் பார்வை இல்லாமல் இருக்கீங்க, காது இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச பாவ புண்ணியம் அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்க நம்ம சங்கர் அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இதை ஏற்படுத்துது. அவர் வந்து குரல் கொடுக்குறாங்க, அது வந்து பேசப்படாது. இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பிற்போக்குத்தனமான கருத்து, இன்னொன்று வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை அவமதிக்கிறது. அவர் கேட்குறப்போ உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றார். அந்த மாணவர்கள்ட்டே வந்து சங்கருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை உருப்படுத்தார், உண்டு பண்ணுறார். அந்த மாணவர்களை இவர் பேச பேச அந்த மாணவர்களை வந்து கைத்தட்ட வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? திட்ட அது ஒரு ஆன்மீகம்னு சொன்னால் கூட அந்த ஆன்மீகத்தில் ஒரு மாற்றத்தினாலேயே இந்த அளவுக்கு அவமதிக்கிறதுக்காக ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்ல வந்துங்க ஐயா, ஆன்மீகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாத்திகம் வந்து நடக்கட்டும் நம்புறேங்கும், ஆத்திகம் வந்து நம்புங்க நடக்குங்கும். இவர் ஒரு பகுத்தறிவாளர். யார்? ஆசிரியர் சங்கர் வந்து ரொம்ப தெளிவான பிஹெச்டி வேலை பகுத்தறிவாளர். அவர் வந்து நடக்கட்டும் நம்புகிறேங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வர்றார். இப்போ சங்கர் அவர்களை வந்து அவர் கேட்குறது ரெண்டு மூன்று இடத்துல அவர் வந்து ரொம்ப எல்லை மீறி இருக்கிறார். ஒன்று ரொம்ப மிக முக்கியமான, சிஓக்கு மேலே அறிவார்ந்தவரா நீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதன்மை கல்வியில் அவரை விட அறிவார்ந்தவரா நீங்கள் அப்படின்னு. அதாவது அவருக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும், முதன்மை கல்வி அலுவலர் என்பவர் ஒரு கல்வி நிர்வாகத்தை எடுத்து நிற்கணும், அதாவது அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ எங்கள் கல்லூரியில் பிரின்ஸிபால் இருக்காங்கன்னா பிரின்ஸிபால் அலுவலகத்தில் உட்காரும் பொழுது அதற்குண்டான வேலைகள், அதாவது சிலபஸ் என்ன, எத்தனை மணி என்றைக்கு லீவ் விடணும், பிள்ளைங்க எல்லோரும் கரெக்டாக வந்துட்டாங்களா, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, அந்த மாதிரியான சப்ஜெக்ட் பண்ணுறது தான் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே பிரின்ஸிபாலும் ஒரு ப்ரொஃபஸர் தான், அவர் வந்து கிளாஸ் எடுக்கணும். எனக்கு நான் எம்எஸ்டபிள்யூ படிக்கும் பொழுது என்னுடைய ஒரு சப்ஜெக்டுக்கான ஆசிரியர் யாருன்னா லோயலா காலேஜ் பிரின்ஸிபல் தான். அந்த ஒரு மணி நேரத்துக்கு எங்களுக்கு வந்து ஆசிரியராக தான் இருப்பார். அதனால் அது வெறும் ரோல். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கு மேலே உனக்கு கீழே, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவாங்க, எனக்கு மேலேயும் யாரும் கிடையாது, எனக்கு கீழே யாரும் கிடையாது, எல்லாருக்கும் சம. அதைத்தான் சங்கர்னு சொல்கிறார். இல்லை இல்லை, உனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார், அவரை விட ஞானம் படி அவரே சொல்லி வந்திருக்கேன் நான், இங்கே உனக்கு என்ன அறிவு இருக்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரி. ரெண்டாவது, அவரை துன்பப்படுத்துகின்ற ஒரு வகையில் தான் அது அவருடைய அப்ரோச். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமும் ஒரு வருத்தமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சக ஆசிரியர்களுக்கு அது குறித்த புரிதல் இருந்தாலும் கூட ஒரு குழப்ப மனநிலையில் இருந்திருக்கிறார்களோ. இஸ் இட் அ நியூ நார்மலைசேஷன், புதிதாக நார்மலைஸ் ஆகிடுச்சோ, இந்த கருத்து வந்து என்னன்றது பிடிபடலை. இந்த பொலிட்டிக்கல் இன்கரெக்டிவ் பிஹேவியரில் இருந்திருக்காங்க. அதாவதுங்க பொலிட்டிக்கல்னு சொல்ல முடியாது, அதாவது சோஷியலாஜிக்கலி இன்கரெக்டிவ் பிஹேவியர். நார்மலைஸ் ஆகிடுச்சா இல்லை இன்கரெக்ட் பிஹேவியரில் அதுதான் சரிங்கிற மெத்தடை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு புரியல. அது ரொம்ப அபாயமான ஒரு விஷயந்தான். நான் வந்து எனக்கு இது முதல் தடவை நான் ஒரு இதுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது வரலாறு உங்களை கைகொட்டி சிரிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி நம்ம அகழ்வாய்ச்சி எடுக்கிறோம்,
நமக்கு இப்போ எல்லாமே டிஜிட்டல் இம்ப்ரிண்ட்ஸ் தான். பின்னொரு காலத்தில் இந்த டிஜிட்டல் இம்ப்ரிண்ட்ஸ் எடுத்து வருங்கால தலைமுறை பார்த்துச்சுன்னா இப்படி ஒரு மாற்றுத்திறனாலேயே ஒருத்தர் கிண்டல் அடித்து பேசியிருக்காரு, அதை சக ஆசிரியர்கள் கை வேடிக்கை பார்த்தார்களேங்கிற வரலாற்று தலைமுறை நம்மளை யோசிக்குமா இருக்காதா? ஆனால் அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி, இது குறித்த புரிதல்கள், அதாவதுங்க ஏன் டெவலப்மெண்ட்டாக வந்துட்டுருக்குங்க. அதாவதுங்க 1980 பார்த்திங்கன்னா திருநங்கை தோழர்களை பற்றிய பார்வை கிடையாது, மாற்றுத்திறனாளி குறித்த பார்வைகள் ரொம்ப கம்மி. அது இருப்பார் உள்ளார் போ இருக்கிறவங்கள்ட்ட முன்னாடி இல்லாறு போல் கை நீட்டி நிற்கக்கூடிய சமூகமாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா கருத்தியல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனை மாறுபாடுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த வெள்ளோட்டம், இந்த சிந்தனை வெள்ளோட்டத்துக்கு தக்கவாறு இப்போ ஆசிரியர் சமூகம் தன்னை தகவமைச்சுக்கொள்ளையோ அப்படிங்கிற கேள்வியைத்தான் இந்த சம்பவம் நமக்கு அது புரிய வைக்குது. ஏன்னா அது தவறு அப்படிங்கிறத கேட்கல. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதி வச்சுருக்கிறது ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஆர்டிகல் 14-15 மிக தெளிவு. அவர் இன்னும் சொல்ல 51 சயின்டிஃபிக் டெம்பர், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதான் கேட்குறாரு. ஆனால் அதை கூட இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையேங்கிற ஆதங்கம் எனக்கு ரொம்பவே இருக்குது, வருத்தத்துக்குரியது. அவ்வளோ அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இன்னொன்று வந்து ஆன்மீகம் சொல்லித்தரக்கூடாது, அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அப்படின்றார். அதான் அது அது இருக்கு, அவர் இருக்குங்கிறார் ரொம்ப தெளிவாக, அது இருக்குங்கிறார். அப்போ தனக்கு 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற அவர், அவரே ஒன்றும் அவ்வளோ விவரமாக இல்லாமல் அவர் எப்படி பேசுகிறார்? எனக்கு இன்னும் ஒரு கருத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் தோழர். ஒரு அவங்க மகாவிஷ்ணு வந்து ஒரு லீடர் மாதிரி இருந்து வழி நடத்துறதுக்காக வர்றாரு. அந்த ரோல் அப்படி தானே, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கிறீங்க, தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி தானே மோட்டிவேஷனுங்கிறது. ஒரு லீடர் என்பவர் யார்? லீடிங் பை எக்ஸாம்பிள். லீடிங் பை எக்ஸாம்பிள்னால் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து, எடுத்துக்காட்டாக இருந்து வழி நடத்துறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியோடு கருத்து முரண்பாடு வருகின்ற பொழுது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேணுமே தவிர தனி மனித தாக்குதல், ஒரு தனி பர்சனலாக ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று ரொம்ப அடிப்படையான பேசிக் பிஹேவியர் என்னென்னா, சக ஆசிரியர்கள் முன்னாடி ஒருத்தர் திட்டக்கூடாது சார். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் இல்லையா, எல்லோரும் முன்னாடி ஒருத்தர் திட்டக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான குணாம்சங்கள் மனிதனுக்கு. ஒரே ஒரு சந்தேகம், நம்ம அந்த நான் அந்த வீடியோவில் பார்க்க முடியல, ஆனால் ஒரு செய்தித்தாளை போட்டிருக்காங்க, நீங்கள் இப்படி பேசினதுனால தான் அவங்க நீங்கள் இப்படி பேசு இப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்கறதுனால தான் இப்படி ஆயிருக்கு, நீங்கள் கடந்த காலத்தில் செய்த பாவ புண்ணியத்தினால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சங்கர் தனிப்பட்ட முறையிலே சொன்னதாக சொல்கிறாங்க. அதுங்க எனக்கு இல்லைன்னா அது எதுவாக இருந்தாலும் எல்லா ஆசிரியர்கள் முன்னாடி அதை கொஞ்சம் மெச்சூர்டாக கடந்து போவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கூட சரியானதாக இருந்தால் கூட இப்படி ஒரு கேட்குறேன், நம்ம கொஞ்சம் நிதானமாக கையாளுவோம், அவ்வளோ அக்ரெசிவாக பண்ண மாட்டாங்க. எனக்கு பொறுத்தவரை சக ஆசிரியர்கள் முன்னாடி இன்னொரு ஆசிரியரை அவர் அப்படி நடந்திருக்கக்கூடாது சார். அது பை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸுங்க ஐயா. ஒரு நீங்கள் அது எல்லா அரசியலையும் தூக்கி இப்படி போகிறமா வைங்க, ஒருத்தரை 4 முன்னாடி அசிங்கமாக பேசுகிறது, அவமானப்படுத்துறதுங்கிறது மானுடவியலே கிடையாது, மானுடத்தினுடைய அடிப்படை கூறும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இல்லைங்களா, ஒரு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை 50 வந்து வாங்கியிருக்கு, ஒரு பிள்ளை 60 அவன் 60 வாங்கிக்க நீ 50 வாங்கிக்கன்னு சொன்னாலே பிள்ளை வருத்தப்பட்டுரும். ஒரு படத்தில் ஜெயராம் சார் சொல்லுவார், அப்பா என்ன நீ செஸ் ஆட கூப்பிடுவப்பா, என் ஆட்டத்தெல்லாம் நீனே ஆடிடுவப்பாம்பார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எல்லோரும் முன்னாடி கம்பேர் பண்ணுறது, அவர் செய்கிறதையும் இவரே செய்கிறது, இது மாதிரியான தன்மை வந்து ஒரு லீடருக்கான தன்மை. மோட்டிவேஷன் இன்னொன்றுங்க, மோட்டிவேஷன் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, படிப்புங்கிறது சிந்திக்க வைக்கிறது, மோட்டிவேஷன்லாம் எப்படி சிந்திக்க வைக்கணுங்கிறது தான். எதை சிந்திக்கணும்னு சொல்லி சொல்லிடுறது மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் இல்லை, கரெக்டுங்களா? 1+1 2 இந்த திருச்சிராப்பள்ளி திருச்சி பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது, இதை சொல்லித்தரது எது இருக்குதோ அதை மட்டும் அப்படியே சொல்கிறது. சிந்திக்க வைக்கிற அரசு ஒரு ஒரு கல்வி இருக்கு இல்லையா, அதுதான் மோட்டிவேஷன். ஆனால் பாஜக உள்ள எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆதரிக்க இதை பார்க்க முடியுது. மகாவிஷ்ணுவோட பேசுகிற என்ன தப்பு? திருக்குறளை சொல்லுக்கு தானே அவரும் சொல்கிறாரு அப்படின்ற. நான் சொல்கிறேன் திருக்குறளில் அவர் என்ன, திருக்குறளில் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அதாவது நான் மறுபடியும் எல்லா ஊடகத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், பொறியின்மை கடிப்பொறின்னு சொல்கிறோமா, பொறி என்பது சென்சஸ், ஒரு சென்ஸ் இல்லை, பார்க்கக்கூடிய பார்வை சென்ஸ் இல்லை. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மைப்படி, அதாவது தெரிந்து கொள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு ஆழ தெரியாமல் அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க தான் அதுதான் பழி, அதுதான் தப்பு. பழி யார் பேர் பழி, பழிங்க பழிபாவம்னு சொல்கிறோம்ல, யார் பாவமும் கிடையாது, யாருக்கும் பழி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். நீங்கள் எடுத்து கையாள வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு பிற்போக்குக்கு துணை உயரக்கூடியதாக ட்ரிவிலியஸாக, அதாவது என்னது, பிரிட்டு பேசிக்கிட்டு புரட்டி புரட்டி பேசுகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. நான் சொல்ல இன்னொரு குரல் சொல்கிறேன், இது கொஞ்சம் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருவு கண்டு எல்லாமே வேண்டும்.
உருவத்தால் அவர் பார்வையற்றவர்னு உங்களுக்கு தெரியுது. உருவத்தை வச்சு கிண்ணடிச்ச மாதிரி ஆயிப்பிடுதா நீங்கள் அப்படி பேசுகிறது? இப்போ உங்களுக்கு கூட தோழ நீங்கள் கேட்கும் போது அந்த கேள்வி எப்படி இருக்குது? அப்படி பண்ணுறது சரியா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது சரியில்லைன்னு உங்கள் மனசுக்கு படுது தோழர். அப்போ உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய. இப்போ வள்ளுவ உருவத்தை உருவ கேள்வி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் உள்ள உயிருக்கும்னு புறநானூறு சொல்லியிருக்கு. வள்ளுவரே என்ன சொல்கிறாரு? பொறியின்மை யாருக்கும் பலி இல்லைன்ட்டார். இப்போ பேசுகிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் செஞ்சிச்சிருக்கான். பராந்தக சோழன் 17 கண்பார்வை இல்லாதவர்கள் கூட ஒருத்தரையும் சேர்த்து 18 கண்பார்வை இல்லாதவர்களை ஒரு கோவிலில் இறைவன் மீது பாடுவதற்காக நிப்பாட்டி அந்த 18 பேருக்குமே கண் காட்டுவார்னு பேர் வச்சுருக்கான். அப்போ எப்படி மாற்றி யோசிங்கிற சிந்தனை இது கூட போல பாலசுப்ரமணியம் ஐயா கிட்டே நான் கேட்டேன், நானே கேட்டேன், எனக்கே அவர் சொன்னது. அப்புறம் அது நிறைய இடத்துல எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மொழி மாநாடு போயிருந்தோம், நான் கேட்டேன் குடவோலை பாலசுப்ரம். அப்போ அந்த தெய்வ சிற்பங்களில் மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருக்கிறார்கள், அவளை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு போது இப்படி சொன்னார். ரெண்டு சாமி இருக்குது, ஒன்று நொண்டிகொருப்ப சாமின்னு ஒரு சாமி இருக்குது, இன்னொரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கல்வெட்டில் இருக்குது. கண் காட்டுவார், பார்வை அல்லாதவர்களை கண் காட்டுவார். சார், தமிழர்கள் தன்னுடைய வாழ்வியல் மெய்யெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க சார், அதனால் நீங்கள் எதை எடுக்கிறீங்கிறதா இருக்குது. அவர் தவறான விஷயங்களை கையாண்டிருக்கார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்று சொல்லுங்கள். கடைசியாக நேற்று ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பதிவு போகிறாரு, அப்போ கூட வந்து அவர் பேச்சில் வந்து ஒரு தவறை செஞ்சுட்டோம் அப்படின்னு உணர்ந்த மாதிரி தெரியல. ஓகே நான் நேரில் வர்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் போகிறாரு. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பரம்பொருள் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து தடை செய்யணும், அவரோட அமைப்பை தடை செய்யணும் அப்படின்றதீங்க, அது சாத்தியமா? உங்கள் குரல் நியாயமா? அதான் தான் நடாட்டலும் சதை ஆடும் சார். என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை இப்படி கேவலமாக பேசியிருக்கிறாங்க, பாவம் பண்ணியிருக்கலாம், மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், திடீர்னு உடம்பில் ஒரு வியாதி வந்திருக்காங்க, பிறக்கும்போதே சில பேர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் கூட பிறப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட் போங்க, அங்கே இருக்கிற குழந்தை கேன்சர்னால் இருக்க குழந்தை, அது முகத்தில் நம்மளால் சிரிப்பு வர வைக்க முடியுமா? முடியாது, அது அவ்வளோ கஷ்டம். நீ பாவம் பண்ணிவிட்டு அதனால் இப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்கு. நான் வந்து அதனால தான், அதனால் அவங்களுடைய அமைப்பையே தடை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நான் இல்லைனா எங்களுக்கு எனக்கு அதில் வாய்க்கா வரப்பு சண்டையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் அப்படி வந்து பண்ணுறாருன்னா இதை அரசியலாக்கக்கூடியதுக்கு வலதுசாரிகள் திட்டமிட்டு, வலதுசாரி என்ன பண்ணுது, அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு ஐ ஸ்டாண்டு வித் மகாவிஷ்ணுன்றது. ஏங்க, யூ ஸ்டாண்ட், யூ சிட், ஆர் யூ வாக் ஆர் ரன், ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட், எது நடக்கணுமோ அது நடக்கும். ஏன்னா நாங்கள் விட்டால் கூட வரலாறு சிலதை நிரூபிச்சுட்டு போயிடும், அதனால் வரலாற்றுக்கு அந்த சக்தி உண்டு. நீங்கள் இவ்வளோ தூரம் மாற்றுத்திறனாளி, இப்போ எவ்வளோ முன்னாடி நம்ம போயிட்டுருந்தோம், இதோ தோழர் நீங்களாம் வந்திருக்கீங்க, எத்தனை போராட்ட களங்களில் எங்களை பார்த்துருக்கீங்க, படிச்சுப்பிட்டு நாங்கள் வேலைக்காக நாங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம், ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க சார், எல்லோரும் என் கூட பயணிச்சிருக்கீங்க, எப்படி மேலே வரலான்றதில் நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி வாழணுன்றது எங்களுடைய நிலைமையாக இருக்கும் பொழுது நீ பாவத்துக்கு பிறந்துட்டானான்ட்டு மேலே போனது அப்படியே சப்பரத்தில் போன சாமியை குப்புற தள்ளி விட்ட மாதிரி பேசுறதுங்கிறது நல்லதாக இல்லை. அதனால தான் அப்படி சொன்னேன், அவருடைய அகங்காரங்கள் வரலாறு அடக்கம், வீட்டுக்கு அடக்காத பிள்ளையே ஊர் அடக்கம் சார், பார்ப்போம்.